அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் இப்போது முல்லைப்பாட்டு பற்றி பார்க்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. இதை இயற்றியவர் நப்போதனார். முதலில் முல்லைத்திணை குறித்து பார்ப்போம். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைத்திணையை குறிக்கும். இங்கு மழைக்காலமே அதிகம் இருக்கும். இப்பகுதியில் கொன்றை மரம் அதிக அளவில் இருக்கும். திருமாலை தெய்வமாக வழிபடுவர். நாம் இப்பகுதியில் பார்க்க போவது மழைக்காலத்தில் முல்லைப்பகுதி மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் காத்திருத்தல் நிமித்தத்தையும் பார்க்க போகிறோம். இப்போது நல்லோர் விருச்சி கேட்டல் பற்றி பார்ப்போம். முதலில் விருச்சி என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு செயலை தொடங்கும் போது அது நன்றாக முடியுமா அல்லது கெடுதல் நிகழுமா என்று பயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று தெய்வத்தை தொழுது அயலார் பேசுவதை கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறினால் தாம் நினைத்த செயல் நன்மையில் முடியும் எனவும், தீயவற்றை கேட்டால் செய்யும் செயலானது தீமையில் முடியும் எனவும் நம்பினார்கள். நம் பாடப்பகுதியானது தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியிடம் பெண்கள் நல்ல சொற்களை கூறி ஆறுதல் சொல்வது போல் பாடப்பட்டுள்ளது. நாம் இப்போது அந்த பாடலை பார்ப்போம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்க தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலநேர்ப்பு கோடு கொண்ட எழுந்த கொடுஞ்செலவே எழுதி பெரும் பெயர் பொழிந்த சிறுப்புன் மாலை அருங்கடி மூடு மருகில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாடி கொண்ட நறுவி முல்லை அரும்பாவில் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்ப. இப்போது பாடலின் பொருளை பார்ப்போம். இப்பாடல் 4 பகுதிகளை கொண்டுள்ளது. முதலில் முல்லை நிலத்தின் வளத்தையும், பின்பு நற்சொல் கேட்டலையும், அடுத்து விருச்சி கேட்டலையும், இறுதியில் அமைதிப்படுத்தலையும் கொண்டுள்ளது. அகண்ட உலகத்தை சுற்றி பெருமழை பொழிகிறது. முல்லை நில தெய்வமான திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாபலி மன்னனை அழிப்பதற்காக தனது வாமன ரூபத்திலிருந்து மிகப்பெரிய அவதாரம் எடுத்து ஒரு அடியால் பூமியையும் மறுகடியால் விண்ணுலகையும் மூன்றாம் அடியாய் பாதாள உலகத்தையும் அளந்தது போல மழை மேகமானது மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே உயர்ந்து நிற்கிறது. அதாவது கடலின் குளிர்ந்த நீரை பருகி வலமாய் எழுந்து மலையை சூழ்ந்து அதிக வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை தருகின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் ஊர்பக்கம் சென்று நறுமணம் கொண்ட முல்லைப்பூவையும் நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர்.